சரி போலாம் போ. அது யாரு பாரியா? எங்க இருந்து வர்றாங்களா? எங்க போயிட்டு வரீங்க? இல்ல பழனிக்கு போயிட்டு வர்றேன், பொண்ணுக்காக வேண்டுதல். அனுப்பிடுயா. போ போ போ. இன்னைக்கு ஜெயிச்சு விட்டானே. என்ன சொல்ல, என்ன சொல்ற? வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இந்தடா சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாமா? போமா. டேய் நில்றா. என்ன இதே அக்கப்பரா பச்சு? உட்காருங்க. ஓடாத நில்லே. டேய் ஆமா சரங்கனுங்க. அவன் காலையிலேயே கடைக்கு போயிட்டானே. நான் கடையில இருந்தேனே வரேன். அங்க இல்லையே. அங்க இல்லையா? ஒரு போன் பண்ணுங்க. லக்ஷ்மி போன் எடுத்துட்டு வா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாயே, நல்லா இருக்கேன். ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்கிறோம். அப்படியா? பரவாயில்ல, சரங்க வந்தா ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லுங்க. என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு விஷயம் கேட்கணும், அவ்வளோதான். சரி சரி வரட்டுமா?
டிவி வாஷிங் மிஷின்லாம் வந்திருக்கு. இந்த வீடு தானே சார்? இந்த வீடு தான். துக்கப்பட ஆயிப்போச்சு, இன்னொரு நாளைக்கு கொண்டு வாப்பா. சரிங்க சார். மறுபடியும் எப்படி நீ நானும் ஃப்ரெண்டுனா போட்டண்ணா ஆளே மொகரையும் பாரு. சார் இவர் முருகவேலு, அந்த சூசைட் கேஸு ஃபைனான்ஸ் கொடுத்தவர்கள் தான் சார். எஸ்ஐ வர சொல்லியிருந்தாங்க. ஓ, நேற்று வர சொல்லியிருந்தாரு. ஆமாம் சார். ம், அப்புறம்? இது ஒரு சின்ன வேலை, அதான் சார் வர முடியல. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமாம், என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சார், கொடுத்த காசை திருப்பி கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணே, அண்ணே, கோயிலில் போய்ட்டு எப்போ வந்தீங்க? அம்மா வணக்கம்மா. சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சா? முகமே சரியில்லை, இது பிரச்சனையா? ஏதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்கண்ணே. சரி, அதை விடுங்க. நீங்க நமக்கு செட்டில் பண்ணிடுவீங்கல்ல, அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை தம்பி, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஊர்ல நிலத்தை வந்து பணத்தை ரெடி பண்ணோம். அது சொல்லித்தானே நீங்க வர சொன்னீங்க? நேற்று பழனிக்கு போயிட்டு காலையில தான் வந்தோம். வந்து பார்த்தா பீரோல இந்த பணம் திருடு போயிருக்கு. என்ன சொல்ற, அவன் பணம் இல்லைங்கிறான். வீடு அவன் பேர்ல இருக்கு, வீடு எழுதிக்குவான். என்ன திருடங்க, இல்லை சாவி கொடுத்துட்டு போயிட்டீங்களோ, கதவெல்லாம் உடைக்காம அப்படியே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. சொல்ற போய் நம்புற மாதிரி சொல்லுங்க. இல்ல தம்பி, நிசமாவே கதை சொல்லாங்கண்ண, எனக்கு பிடிக்காது. பெரிய பொண்ணு கல்யாணம், ரெண்டாவது பொண்ணு படிப்பு செலவுனு இதுவரைக்கும் நீங்கள் வாங்கினது வட்டியோடு சேர்த்து 30 லட்சத்தை தாண்டிடுச்சு. நாளைக்கு நான் வருவேன், என் பணம் எனக்கு வரணும். வரல அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா. உங்கள் வீட்டு பொண்ணு என் வீட்டில் இருப்பா, அதுக்கு போய் செத்து போயிட்டான் அவ்வளோதான் சார். அவ்வளோதானா? ஏண்டா உயிர் உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சு? ஆ, எப்படி கொடுத்த காசு திருப்பி தரலாம் விட்டு பொண்ண கேப்பியா நீ? போட அங்க போய் உட்கார். வாங்கனே, வாணே வாணே வா. நீ இவ்வளவு சீக்கிரமா வீட்டுல ஏறுவாக்கல. உட்காருங்க. நல்லா உட்காருனே, பேண்ட் கிழிஞ்சிட போகுது. ஏதாவது சொல்லுங்க. நீங்க சொல்றதை வச்சுதான் உங்க பையனுக்கு நம்மள கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணுமே புரியல சார். என் பையன் ரொம்ப நல்லவன் சார்,
ஆனா கொஞ்சம் முன்கோவி. யோ, அறிவில்ல என்ன வண்டி ஓட்டு நீ? கண்ண முன்னாடி வச்சிருக்கியா பின்னாடி வச்சிருக்கியா? சார், சடன் பிரேக் போட்டா வண்டி எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? பிரேக் போட்டா வண்டி வந்து இடிச்சிடல நீ? சார், என்ன சார் ஆக்சிடென்டா சார்? இடிச்சா என் வண்டியை? இந்த ஆட்டோக்காரங்களே இப்படி தான் சார், ரொம்ப திமிர் பிடிச்சவங்க. சார், ஏ வண்டி தான் சார் அடிபட்டு இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு இல்ல, வண்டி எடுத்து கிளம்புங்க. எனக்கு தான் சார் டேமேஜ். அதாக விட்டு முடியுமா? ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தே என்ன பண்ணுவ? ஆட்டோக்காரன் தப்பு பண்றானா? ஆட்டோக்காரன் இடிக்கிறானா? வேற எங்கயும் ஆக்சிடென்ட் ஆகுறதுல அவர் பிரேக் போட்டது மட்டும் சரியாது. சாப்பிடுங்க. சரி, உங்க மூத்த பையன் ரொம்ப நல்லவன். உங்க ரெண்டாவது பையன், அவன் பேர் என்ன? சாரங்கன் சார். அவனும் ரொம்ப நல்லவனோ? உங்க பசங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருந்துச்சா? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது பெரியவர். ஆனா இங்க வந்துட்டா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். புரியுதா? தைரியமா சொல்லுங்க. என்ன சொல்லணும் சார்? சாரங்கனை பத்தி சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு என்ன சார் சொன்னது வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர, தள்ளிக்கிட்டே வரணும். ஹலோ, இன்னைக்கு சண்டே, எனக்கு லீவு. எடுக்கிறதே பிச்சை, அதுக்கு இந்த திமுறா? குமார, நீ அடங்கவே மாட்டியா? எனக்கு மட்டும் சண்டே லீவு வேணாமா? சரி 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 சரி. என்னடா டைம் ஆச்சு, கிளம்புடா. அதுக்குள்ளேவா? இருப்பலாம், வர. பாயிண்ட் வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா? எங்கடா பிடிச்சவனா? ஒண்ணுக்கு ஆகாதவனா இருப்பான் போல. அங்க வை, அங்க உட்காரு. இவனுக்கு ஊத்துறா. இவன் யாருன்னு தெரியாதுல்ல? காக்கா தூப்பு சுந்தர். போன வருஷம் வரைக்கும் இவன் ஏரியாவில் இவன் பெரிய ரவுடி. இப்போ திருந்திட்டான். அண்ணே இந்தாங்க உட்காருங்கண்ணே. மனுஷன் மகத்தான சல்லிப்பையங்கிறது சரியாத்தாண்டா இருக்கு. இப்போ தான் மரியாதை இல்லாமல் டேவான்னு கூப்பிட்டேன். ரவுடின்னு ஒன்னே அண்ணன்ட்டே. துடியான சாமி நான் கும்பிடுதான் ஆகணும். என்ன மாப்பிள பின்ன நீங்க குடிங்க. நான் தொழில் செய்யும் போது காசு வாங்காத ஒரே போலீஸ் அண்ணன் தான். இந்த சரக்கு அடிக்கிறதுக்கு இம்புட்டு தூரம் வரணுமா? நம்ம ஏரியாவில் எவ்வளோ கடனே இருக்கு. இமேஜ்டா, யாராவது தப்பா நினைச்சிட்டாங்கண்ணா? என்ன அது இல்லைடா, நான் போலீஸ்காரன். நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சா நாலு பேர் வாங்கி கொடுக்க தயாரா இருக்கேன். நான் தடுமாறிட்டா நாளைக்கு அவன் தப்பு பண்ணும்போது நான் கேட்க முடியாம போயிரும்ல.
அவன் யாரு உங்க பையனோட ஃப்ரெண்டு? அவன் பேர் என்ன? ஆனந்தன் சார். அவன் மேல கூட ரெண்டு கேஸ் இருக்கு போல இருக்கு. பொய் சொல்றீங்க சார். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டான் சார். சொல்லிக்கிறதுக்கு அவனுக்கு எங்களை தவிர வேற யாரும் இல்லை சார். நாங்க தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் சார். அவன் சின்ன பிள்ளை மாதிரி சார். எதுக்கு எப்படி கோவப்படுறதோட அவனுக்கு தெரியாது சார்.